எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். நேற்று உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலை நடத்தி இருக்க வேண்டும், அதை நடத்தாமல் இருந்தது தப்பு என்ற தீர்ப்பை உயர் நீதிமன்றம் 5 நீதியரசர்கள் ஒன்றாக சேர்ந்து நேற்று சொல்லியிருக்கின்றார்கள். ஜனாதிபதி அவர்களுடைய பிரஷர் மூலமாக, அழுத்தம் மூலமாக தேர்தல் கமிஷனும் ஏனைய அச்சடிக்கின்ற ஸ்தாபனங்களும் இவருடைய பேச்சை கேட்டு இந்த தேர்தலை நடத்தாமல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இது பிழை என்பதை நேற்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. தேர்தலை நடத்துவதென்றால் நாமினேஷனுக்கு 2 கிழமை வேணும், தேர்தல் நடத்துவதற்கு 4 கிழமை வேணும். ஆகவே இந்த காலகட்டங்களிலே IMF வருகின்றது, அந்த IMF வருகின்ற இந்த நெகோசியேஷன் எங்களுக்கு இருக்கின்றதுனால இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையினால நான் இதை தள்ளி போட்டேன்னு சொல்றாரு. தேர்தல் நடத்துவதற்கு 4 கிழமைகள் இருந்திருந்தால் போதும், ஆனால் அவர் திட்டமிட்டு அந்த தேர்தலை நடத்த முடியாமல் செய்ததற்கு அவர்தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரை புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஜனாதிபதியினுடைய இந்த மாதிரி செயல்கள் மக்கள் மத்தியிலே எடுபடாது என்பதுதான் என்னுடைய கருத்து.